ஜான்சன். இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என்ன தகவல் பார்க்க இருக்கிறேன்னா, பிஎம் கிசானுடைய 13வது இன்ஸ்டால்மெண்ட் என்னைக்கு எல்லாம், அதாவது ஃபார்மருக்கு அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ண போகிறாங்க, அந்த டீட்டெயில் தான் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சின்ன கொடுத்தது, என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோகளும் தனித்தனி தொகுப்பில் உள்ளது. கிராம சபை, ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரகப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு விளையப்பு, டெக்குடிகள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, கோவிட் 19 அரசு நலவுதவி திட்டங்கள், உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டி, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலி உள்ளது. டைம் கிடைக்கும் பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவில் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கண்டனுக்குள்ளே போகலாம். பிஎம் கிசான் வருஷத்திற்கு 3 முறை 6000 ரூபாய் வந்து விவசாயிகளுக்கு நேரடியாக அவங்களுடைய அக்கௌண்டில் மத்திய அரசு வந்து இது வரைக்கும் செலுத்திட்டு இருக்காங்க. 12 இன்ஸ்டால்மெண்ட் இது வரைக்கும் கொடுத்துட்டாங்க. 12வது இன்ஸ்டால்மெண்ட் வந்து 17 அக்டோபர் 2021 கொடுத்தாங்க. இப்போ 13வது இன்ஸ்டால்மெண்ட் வந்து எப்போ கொடுக்க போகிறாங்க, அதுதான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எங்கே கொடுத்துருக்காங்கன்னா, பிஎம்னுடைய ஈவெண்ட் அந்த வெப்சைட்டில் வருகின்ற 27ஆம் தேதி 3 மணி பிஎம்க்கு ஃபார்மர் கூட பிஎம் வந்து டைரெக்டாக இன்டெரக்டாக பண்ண போகிறாங்க. அந்த டயத்தில் தான் லைவாக அந்த அமௌண்ட்டும் அவங்களுக்கு ரிலீஸ் பண்ண இருக்கிறாங்க. ஸோ வந்து உங்கள் இது வரைக்கும் இகேஒய்சி எதுவும் அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு 12வது இன்ஸ்டால்மெண்ட் எதுவும் நிறுத்தத்தில் இருக்குது, ஏதாவது கேஒய்சி பெண்டிங் இருக்குன்னா விரைவில் அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு அடுத்த இன்ஸ்டால்மெண்ட் வந்து இதனால் கூட நிறுத்தி வைக்கப்படலாம். இகேஒய்சி எப்படி பண்ணணுங்கிற லிங்க் வந்து நம்முடைய வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவுகள் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த நல்ல பதிவு சந்திப்போம். நன்றி நண்பர்களே.